ஒனேசிமுவை அன்புமிக்க சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பவுல் பிலமோனுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், இறை வார்த்தைகள் 7-20 முடிய. அன்பிற்குரியவரே, உம் அன்பை குறித்து நான் பெருமகிழ்வும் ஆறுதலும் கொள்கிறேன். ஆம் சகோதரரே, உம்மால் இறை மக்களின் உள்ளம் புத்துயிர் பெற்றுள்ளது. எனவே நீர் செய்ய வேண்டியதை உமக்கு கட்டளையிட கிறிஸ்தவ உறவில் எனக்கு முழு உரிமை உண்டு என்றாலும் அன்பின் பெயரால் வேண்டுகோள் விடுக்கவே விரும்புகிறேன். கிறிஸ்து இயேசுவின் தூதுவனாக அவர் பொருட்டு கைதியாக இருக்கும் பவுலாகிய எனக்கு சிறையில் இருந்தபோது பிள்ளையான ஒனேசிமுக்காக உம்மிடம் வேண்டுகிறேன். முன்பு உமக்கு பயனற்றவனாக இருந்த அவன் இப்பொழுது எனக்கும் உமக்கும் பயனுள்ளவன். அவனை உம்மிடம் திரும்ப அனுப்புகிறேன். அவனை அனுப்புவது என் இதயத்தையே அனுப்புவது போலாகும். நற்செய்தியின் பொருட்டு சிறையுற்றிருக்கும் எனக்கு உமது பெயரால் பணியாற்ற அவனை என்னிடமே நிறுத்திக் கொள்ள விரும்பினேன். ஆனால் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் செய்யாமல் மனம் மாறச் செய்ய வேண்டும் என்று நினைத்தே உம்முடைய உடன்பாடின்றி எதையும் செய்ய நான் விரும்பவில்லை. அவன் என்றும் உம்மோடு இருக்க உம்மை விட்டு சிறிது காலம் பிரிந்திருந்தான் போலும், இனி அவனை நீர் அடிமையாக அல்ல, அடிமையை விட மேலானவனாக, அதாவது உம்முடைய அன்பார்ந்த சகோதரனாக ஏற்றுக்கொள்ளும். அவன் என் தனிப்பட்ட அன்புக்குரியவன். அப்படியானால் மனிதன் என்னும் முறையிலும் ஆண்டவரை சார்ந்தவன் என்னும் முறையிலும் அவன் எத்துணை மேலாக உம் அன்புக்குரியவனாகிறான். எனவே நமக்குள்ள நட்புறவை கருதி என்னை ஏற்றுக்கொள்வது போல் அவனையும் ஏற்றுக்கொள்ளும். அவன் உமக்கு ஏதாவது தீங்கு இழைத்திருந்தால் அல்லது கடன்பட்டிருந்தால் அது என் கணக்கில் இருக்கட்டும், நானே அதற்கு ஈடு செய்வேன் என பவுலாகிய நான் என் கைப்பட எழுதுகிறேன். நீர் உம்மையே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லை. ஆம் சகோதரரே, ஆண்டவர் பொருட்டு எனக்கு இந்த உதவியை செய்யும். கிறிஸ்துவின் பெயரால் என் உள்ளம் புத்துயிர் பெறச் செய்யும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. யாக்கோபின் இறைவன் தம் துணையாக கொண்டோ தேர் பெற்றோ. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். யாக்கோபின் இறைவன் தம் துணையாக கொண்டோர் பேர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். யாக்கோபின் இறைவன் தம் துணையாக கொண்டோர் பேர் அதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே,
உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். யாக்கோபின் இறைவன் தம் துணையாக கொண்டோர் பேர் அல்லேலூயா. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு 17 வார்த்தைகள் 20-25 முடிய. அக்காலத்தில் இறையாட்சி எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இயேசுவிடம் கேட்டனர். அவரோ மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலப்படும் முறையிலே வராது, இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என சொல்ல முடியாது, ஏனெனில் இறையாட்சி உங்களது நடுவேயே செயல்படுகிறது என்றார். பின்பு அவர் சீடர்களை நோக்கி கூறியது, ஒரு காலம் வரும், அப்பொழுது மானிட மகனினுடைய நாட்களிலே ஒன்றையாவது காண நீங்கள் ஆவலாயிருப்பீர்கள், ஆனால் நீங்கள் காண மாட்டீர்கள். அவர்கள் உங்களிடம் இதோ இங்கே அல்லது அதோ அங்கே என்பார்கள், ஆனால் நீங்கள் போக வேண்டாம், அவர்களை பின்தொடரவும் வேண்டாம். வானத்திலே மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தாம் வரும் நாளிலே தோன்றுவார். ஆனால் முதலிலே அவர் பல துன்பங்கள் பட்டு இந்த தலைமுறையினரால் உதறி தள்ளப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.